வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது சித்ரா பௌர்ணமி நாளில் மேற்கொள்ள வேண்டிய விரதம் மற்றும் பூஜை முறையும் சித்திரகுப்தன் கதையும். சித்திரை மாதம் முழுநிலவு நாளான சித்ரா பௌர்ணமி பல்வேறு தெய்வங்களுக்கு உகந்த நாளாகும். இந்நாளில் விரதம் இருந்து சரியான முறையில் வழிபட்டால் சகல பிரச்சனைகளும் நீங்கி சௌபாக்கியமாக வாழலாம். சித்ரா பௌர்ணமி நாள் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தருக்கு உகந்த நாளாகும். சித்திரகுப்தர் கேதுவின் அதிதேவதையாக விளங்குபவர். கேதுவால் விளையக்கூடிய தோஷங்களை நீக்கி அருள் பாலிக்கக்கூடியவர். கேது தோஷம் இருப்பவர்கள் இந்நாளில் சித்திரகுப்தரை வேண்டி விரதம் இருப்பது கேது தோஷ விளைவுகளை நீக்கும். சித்ரா பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் பூஜை செய்து வழிபடுவது வழக்கம். சித்ரா பௌர்ணமி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். விரதம் இருக்க முடியாதவர்கள் பால், பழம் அல்லது உப்பு சேர்க்காத உணவை அருந்தி சித்திரகுப்த நாமத்தை துதிக்கலாம். சித்ரா பௌர்ணமி நாளானது பல வகைகளில் விசேஷமானது. மதுரை கள்ளழகர் வைபவம், திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி கிரிவலம் ஆகியவை சிறப்புமிக்கவை. அப்படியான ஒன்றுதான் சித்திர பௌர்ணமியில் சித்திரகுப்தரை வழிபடுவதும். நமது வாழ்க்கையின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர் சித்திரகுப்தர். அவருக்கு உகந்த நாளாக சித்ரா பௌர்ணமி உள்ளது. இந்த நாளில் சித்திரகுப்தரை வணங்குவது பாவ புண்ணியங்களை நிவர்த்தி செய்து சிவபெருமானின் கைலாயத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் என்பது நம்பிக்கை. மேலும் சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தரை வணங்கி தென்னை ஓலையில் சித்திரகுப்தன் படியளக்க என்று எழுதி வைத்து வழிபட்டு தான தர்மங்களை செய்தால் அது மலையளவாக திரும்ப வந்து சேரும் என்பதும் ஐதீகம். சித்திரகுப்த சுவாமியின் வரலாறு நான்கு விதமாக கூறப்படுகிறது. பார்வதி அம்பாள் சித்திரம் எழுதி உயிர் கொடுத்தார். சித்திரத்திலிருந்து உயிர் பெற்றதினால் சித்திரகுப்தா என பெயர் பெற்றார். காமதேனுவின் வயிற்றில் உதித்தார் என்றும் அதனால் பசும்பால், பசும் தயிர் இவருக்கு அபிஷேகம் நைவேத்தியம் செய்யக்கூடாது. எருமைப்பால், எருமை தயிர் தான் அபிஷேகம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்றும் சிலர் கூறுவர். சித் என்றால் மனம், அப்தம் என்றால் மறைவு என்றும் பொருள். மனிதனுடைய உள்மனதில் மறைவாக இருக்கக்கூடிய எண்ணங்களின் அடிப்படையில் அவரவரின் வாழ்க்கை முறைகளை அமைத்து தருபவர். சித்திரை மாதத்தில் பிறந்த புத்திரன் சித்திர புத்திரன் என்றும் சித்திரகுப்தன் என்றும் அழைக்கப்பட்டார். தனியொரு நபராக கோடிக்கணக்கான மக்களின் பாவ புண்ணியங்களை மேற்கொள்ளும் பணி கடினமாக இருக்கவே ஈசனிடம் யமதர்மன் வேண்டிக் கொள்ளும் பொருட்டு அருகில் நின்றிருந்த பிரம்மனிடம் யமதர்மனுக்கு ஒரு உதவியாளனை தர வேண்டியது உமது பொறுப்பு என்றார். இதனை எமனின் தந்தையான சூரிய பகவானுக்குத்தான் அச்செயலை ஈடேறும்படி செய்ய இயலுமென அறிந்த பிரம்மா சூரியனுக்குள் ஒரு அக்கினியை தோற்றுவித்தார். மனதுக்குள் புகுந்த மாயத்தால் காதல் ஏற்பட்டது. அதன் பொருட்டு சூரியன் வானில் சஞ்சரிக்கும் போது எதிர்ப்பட்ட வானவில்லை ஏழு வண்ணங்களை ஒருங்கிணைத்து ஒரு பெண்ணாக உருமாற்றி அப்பெண்ணை நீலாதேவி என்று பெயரிட்டு அவளுடன் வாழ்ந்து வந்தார். அதன் காரணமாக ஒரு சித்திரை திங்களில் பௌர்ணமி நாளில் பிறந்த புத்திரனுக்கு சித்திர புத்திரன் என்று பெயரிட்டார். அக்குழந்தையின் இடக்கையில் ஏடும், வலக்கையில் எழுத்தாணியுமாக தோன்றினார். வானவில்லான அவரது தாயின் பல வண்ணங்களை உணர்த்தும் பொருட்டுத்தான் சித்திரகுப்தருக்கு பல வண்ண துணியை சாத்துவார்கள். சித்திரகுப்தர் காஞ்சியில் சிவபெருமானை கடுமையாக பூஜை செய்தார். அதன் பயனாக அறிவாற்றலும் எல்லா சித்திகளும் கிடைத்தன. ஆகவே தனது சக்தியினை சோதிக்க விரும்பி படைப்பு தொழிலை மேற்கொள்ள ஆரம்பித்தார். பிரம்மா உட்பட அனைவரும் அதிர்ந்தனர். அவர்கள் இதனை உடனே சூரியனிடம் தெரிவித்தனர். சூரியன் மகனிடம், மக்களின் இரவு பகல் என்று பொழுதினை கணக்கிட்டு மக்களின் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துபவன் நான். அதேபோல் நீயும் மக்களின் கணக்கினை அதிலும் பாவ புண்ணியத்தை கணப்பெடுப்பாயாக. படைப்பு தொழில் உனக்கன்று, அது பிரம்மனின் தொழில் என அறிவுறுத்தினார்.
மேலும் மகனுக்கு திருமணம் செய்தால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவான் என்பதனை உணர்ந்த சூரியன் சித்திரகுப்தருக்கு மனைவியாக வரவேண்டி தவம் புரிந்து கன்னியர்களான சிவாம்சத்தில் உதித்து சௌத்ரிய தர்மத்தை வகித்த மாயப்பிரம்மனின் மகள் நீலாவதி, அந்தனர் தர்மத்தை வகித்த விஸ்வபிரம்மாவின் மகளான கர்ணகி ஆகியோர் தன் மகனுக்கு ஏற்ற மனைவியர் என்று திருமணம் செய்வித்தார். சித்திரகுப்தன் பணியினை மறந்து சந்தோஷமாக குடும்பம் நடத்தியதில் கலவரமடைந்த யமதர்மன் நேராக தந்தை சூரியனிடம் சென்று தன் குறையை விளக்கினார். சித்திரகுப்தனின் பொறுப்புகளை விளக்கி யமதர்மனுக்கு உதவி புரிய அனுப்பி வைத்தார். தன் மனைவியருடன் யமபுரிக்கு புறப்பட்ட சித்திரகுப்தர் அங்கே அமர்ந்து மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எந்த தவறும் வராதபடி இப்பொழுதும் கணக்கெடுத்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு கதை சொல்வதன் முக்கிய நோக்கம் மக்கள் பாவச்செயல் செய்யும் எண்ணத்தை விட்டு புண்ணிய செயலில் ஈடுபட வேண்டும் என்ற நல்ல எண்ணம் மேலோங்கவே. எனவே நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்து நற்பலன்களை பெறுவோமாக. சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் சிறப்பான கோவில் உள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலிலும் சித்திரகுப்தருக்கு தனி சன்னிதி உள்ளது.